வணக்கம். நிலவலை தொலைக்காட்சி நகர்வட பகுதி செய்திகளை வாசிப்பது நிலமலை அன்பில். இன்றைய செய்தியில் நாம் காணவிருப்பது ரோட்டரி கிளப் ஆப் குடலூர் ப்ளூ மவுண்டன் தனது பட்டய தினத்தை சிறப்பு தீ மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தேவர் சோலை டவரில் வைத்து பஜாரில் வைத்து நடத்தி கொண்டாடியது. தீயணைப்பு நிலையம் அதிகாரி திரு எஸ் என் மார்டின் மற்றும் குழுவினர் ஆதரவுடன் பொதுமக்களுக்கு உள்ளூர் வணிக வியாபாரிகளுக்கும் இது ஒரு சிறப்பு தகவலாக இருக்கும் என்பதற்காக இக்குழுவினர் ஆதரவுடன் பொதுமக்களுக்கும் செய்து காண்பிக்கப்பட்டது. தீ தடுப்பு நுட்பங்கள் குறித்து கல்வி கற்பதை நோக்கமாக கொண்ட தீ அணைப்பு முறைகள் மற்றும் பகுதிகளை பாதுகாக்க வெளியேற்றும் முறை உள்ளிட்ட நேரடி செயல்களை இந்நிகழ்ச்சி இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப்பின் கொண்டாடும் நாளாக அமைந்திருப்பது ஒரு சிறப்பு. அது மட்டும் அல்லாமல் சமூக நலம் மற்றும் பாதுகாப்பிற்கு கிளப்பின் அர்ப்பணிப்பு என்று கூட சொல்லலாம். மதிப்புக்குரிய பிரபுகள் இவ்விழாவில் கலந்து சிறப்பித்து நிகழ்ச்சியின் முக்கிய தத்துவம் மேலும் வலியுறுத்தப்பட்டது என்று கூட தெரிவித்தார்கள். கூடலூர் தீயணைப்பு நிலையம் அலுவலர் திரு எஸ் என் மார்டின் பொதுமக்கள் பாதுகாப்பு உறுதி செய்வதில் சமூக ஒத்துழைப்பு முக்கிய தத்துவத்தை வலியுறுத்தி தனது நிலைப்பாடை அற்புதமாக சொன்னார் என்பது ஒரு சிறப்பு. கூடலூர் ப்ளூ மவுண்டன் தலைவர் டாக்டர் எல்ஜி தோமஸ், தேவசோலை டவுன் பஞ்சாயத்து துணை தலைவர் திரு யூனுஸ் பாபு, ஓவேலி பஞ்சாயத்து துணை தலைவர் திரு சகாதேவன் ஆகியோர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார்கள். இதில் தேவசோலை டவுன் பஞ்சாயத்து வார்டு கவுன்சிலர் திரு நாசர் கலந்து கொண்டு சிறப்பித்ததாக நமது நகர்வட பகுதிக்கு தேவர் சோலை பகுதியிலே இருந்து நமது செய்தியாளர் திரு சக்திவேல் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் பிரஷாத் அவர்களும் இதனை படம்பிடித்து செய்தியாக நமது நகர்வள பகுதிக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த தகவலை மண்பயல் சுனில் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரஷாத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அடுத்து இது வந்து டூ ஹேண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி அடிப்பட்ட ஒரு நபரை இந்த மாதிரி தூக்கிட்டு போறாங்க, இரண்டு கைகளால தூக்கிட்டு போறாங்க. இப்ப ஒரு கால் மட்டும் அடிப்பட்ட ஒருத்தர் அந்த காலை தொங்க விடக்கூடாது, அப்ப அதனால இன்ஜுரி ஜாஸ்தி ஆகுன்றதுனால அந்த காலை சேஃப்டியா வச்சு எப்படி தூக்கி போடுறதுன்னு. இதுக்கு பேர் வந்து த்ரீ ஹேண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க உட்கார்ந்துருக்கவருக்கு வந்து ஒரு கால் அடிபட்டிருக்கு, இந்த காலை ஸ்ட்ரைட்டா வச்சாதான் அது பெண்டு அது அவருக்கு வழி இல்லாம போகும். அதனால எப்படி தூக்கி போடுறது, த்ரீ ஹேண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது கிரியேட் பண்ணிட்டு இருக்கு, அதை நாங்கள் மெயின்டைன் பண்றோம். அவ்வளவுதான், உங்களுடைய உயிர் ஒரு உயிரோ உடமையோ வந்து உங்களுதுன்னு நாங்கள் நினைக்கிறது, அது எங்களுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம். நாங்கள் வந்து எங்களுடைய வண்டியை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஐஸ்வரி சொல்லிட்டாங்க எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவாங்க என்ன இருந்தாலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை தொடர்ந்து நாங்கள் காப்பாற்றுவோம், அதுக்காக நாங்கள் செஞ்சிருக்கோம். உங்களுக்கு வந்து அவசர காலத்தில் தீயணைப்பு துறை ஊர்தி இல்லாமல் அதை கொண்டு வரல சொல்லுங்க. கிரிப் கிடைக்கும் இப்ப அவரை தூக்கிட்டு
ஸ்ட்ரெச்சருக்கு பதிலா எல்லா இடத்துலயும் ஸ்ட்ரெச்சர் இருக்காது ஜாஸ்தி எரிஞ்சிடும் மேலேயும் ஏன்னா தண்ணியோட அடர்த்தியோட ஆயில் வந்து மேல இருக்கிறதுனால எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபயர் என்ன பண்றதுன்னு ஒரு கனமான பொருள் ஒரு சாக்கு பை கம்பளி எது வேணா இருக்கலாம் அதை இப்படி தண்ணியில நினைச்சு எரியற தீட்டி எதிர்பக்கம் நின்னுக்கணும். நின்றுட்டு ஃபயர் கண்டு நீங்க யாராவது வாங்க பப்ளிக் சார் யாராவது வாங்க நகர்படம் இத்தோடு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.